ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்தியாலேயே ரொம்ப பெரிய பைரட் தீம் ரெஸ்டாரண்ட்னு பேர் எடுத்த பிளாக் பேர்ல் ரெஸ்டாரண்ட்ல தான் எங்க வேலண்டைன்ஸ் டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த ரெஸ்டாரண்ட் இந்தியாலேயே அதிக அளவில் அவார்ட் வாங்கின பைரட் தீம் ரெஸ்டாரண்ட்னு பேர் எடுத்திருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓஎம்ஆர்ல இருக்குது. ஓஎம்ஆர்ல சோழிங்கநல்லூர் பக்கத்தில் ஐடி ஹப்பே இருக்கிற ஒரு ப்ரைம் ஏரியாவில் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக அங்கே நீங்கள் நிறைய ஐடி க்ரௌடை பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு டேபிளை ரிசர்வ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூவை பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே நீங்கள் உள்ளே போனதுமே உங்களை கண்ணை பறிக்கிற மாதிரி ஆம்பியன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். பைரட் தீம்டுங்கிற அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போனீங்கனாலே அது வேறு ஒரு உலகம் மாதிரி மாறிடும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் சாப்பாடை மட்டுமே ரசிச்சுட்டு வர முடியாது, கண்டிப்பாக அந்த ஹோட்டலையும் அந்த ஹோட்டலில் இருக்கிற டெக்கரேஷன்ஸையும் ஆம்பியன்ஸையும் நீங்கள் ரசிக்காமல் இருக்கவே மாட்டீங்க. இந்த உணவகம் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோ அத்தனை அவார்ட்ஸையும் அவங்க என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போன உடனேயே அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் டேபிளில் போய் உட்காந்ததுமே அங்கே ரெடியாக மெனு கார்டு இருந்துச்சு. மெனு கார்டில் நான்வெஜ் ஐட்டம்ஸ் அண்ட் வெஜ் ஐட்டம்ஸ் அன்னைக்கு என்னென்னலாம் சர்வ் பண்ண போகிறாங்களோ அது எல்லாத்தையுமே மெனு கார்டில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ரெண்டு நான்வெஜ் புஃபேஸ் ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டருக்கு ஒரு பிளேட் பானிபூரி வந்து வச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர்ஸாக வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரில்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக லைவ் கிரில்லில் வச்சுருந்தாங்க. கபாப் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி பிளேட்டில் வச்சுட்டாங்க. நீங்கள் நான்வெஜ் புஃபே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு வெஜ் ஸ்டார்டர்ஸ் வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்டார்டர்ஸ்லாம் போக செப்பரேட்டாக வந்து ஒரு மாக்டெயில் கவுண்டர் வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டலில் வந்து காக்டெயில்ஸ் ஆர் ஆல்கோஹால் சர்வ் பண்ண மாட்டாங்க. மாக்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் தனியாக அதை காசு கொடுத்து வாங்கி குடிச்சிக்கலாம். இதெல்லாம் போக செப்பரேட்டாக ஒரு பெரிய சாலட் கவுண்டர் வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமாக விதவிதமான சாலட்ஸ் அங்கே இருந்துச்சு. அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்த மெயின் கோர்ஸில் எங்களால் பாதி ஐட்டம்ஸை தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு போனதுனால கூட்டம் ஒரு பக்கம் இருந்துச்சு, ப்ளஸ் அவ்வளோ அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இந்த எல்லா ஐட்டம்ஸையும் சுற்றி பார்க்குறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும். இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா ஐட்டம்ஸையும் நம்மளால் டேஸ்ட் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிக அளவில் வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் டெசர்ட்டாக வச்சுருந்தாங்க. சாக்லேட் கோட்டட் ஸ்ட்ராபெரி ஹார்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் போக செல்ஃப் சர்வீஸ் கவுண்டர்ஸ் நிறையா இருந்துச்சு. இது என்னென்ன கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா பீட்சா கவுண்டர் இருந்துச்சு. அதில் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் பீட்சா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த காக்டெயில் நான்வெஜ் பீட்சா ஆர்டர் பண்ணோம். அப்புறம் எக்ஸாட்டிக் வெஜ் கவுண்டர்னு ஒன்று இருந்துச்சு. இந்த வெஜ் கவுண்டரில் உங்களுக்கு என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ ஒரு எக்ஸாட்டிக் மிக்ஸ்ட் வெஜ் டிஷ் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இது எல்லாமே லைவ் கவுண்டர்ஸ். அங்கே ஆள் இருப்பாங்க, நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ட் சொல்கிறீங்களோ அதை மட்டும் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் எக்ஸாட்டிக் மீட்டுன்னு ஒரு தனி கவுண்டர் இருந்துச்சு. இங்கே வித விதமான மீட்ஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த கவுண்டர்லேருந்து நாங்கள் ஆக்டோபஸ் பெப்பர் ஃப்ரையும் ரேபிட் ஃப்ரையும் ட்ரை பண்ணோம். Not that bad. It's actually good. I'm not much of a seafood guy. It tastes like this fish egg. What's it called? A whole lot of egg that we find inside the fish, no? Fish egg. Fish egg. The flesh tastes like that. Yes. It's good, I like it. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சாட் கவுண்டர் இருந்துச்சு. இந்த சாட் கவுண்டரில் நீங்கள் என்ன சாட் வேணாலும் எத்தனை பிளேட் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் தனியாக காசு கட்டணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி கட்டியிருக்கிற அந்த புஃபே ப்ரைஸோடையே இது எல்லாமே சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் ஐஸ் கோலா கவுண்டர் தனியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டெசர்ட் பிளேட். ஒரு புஃபேன்னு போனாலே டெசர்ட் தாங்க என்னோட ரொம்ப ஃபேவரட். அதுலேயும் இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி ஹார்ட்ஸும் ஒரு ஜெல்லி டைப்பில் ஒரு டெசர்ட்டும் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
டெசர்ட் பிளேட்ல பாத்தீங்கன்னா சாக்லேட் கோட்டட் ஸ்ட்ராபெரி ஹார்ட்ஸ், சாக்லேட் லாலிபாப், வெனிலா லாலிபாப், ஒரு கோகோனட் கீர், அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜெல்லி மூஸ் அண்ட் பைனாப்பிள் பேஸ்ட்ரி, தென் ரோஸ் கீர் இருந்துச்சு, தென் கிரீன் ஆப்பிள் மூஸ் அண்ட் சாக்லேட் கோட்டட் பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு. நான் மெயின் கோர்ஸ் சுத்தமா தொடவே இல்லை, ஆனா இந்த டெசர்ட் பிளேட்டை ஃபுல்லா காலி பண்ணிட்டு அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு. அண்ட் குலாப் ஜாமுன்ஸ் அண்ட் விதவிதமா ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட கூட எனக்கு இடமே இல்லை, ஸோ நான் ஐஸ்கிரீம்ஸையும் கவர் பண்ணல. என் ஹஸ்பண்ட் அவ்வளோ டெசர்ட் லவர் கிடையாது, ஸோ அவர் மெயின் கோர்ஸை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் நாங்கள் ஒரு ஃபுல் மவுத் சேலஞ்ச் பண்ணோம் அங்கே. இந்த ஜெல்லி மூஸை யாரால ஒரே வாயில ஃபுல்லா சாப்பிட முடியுதுங்கிறது தான் இந்த சேலஞ்ச். நாங்கள் அங்கே நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தால் கூட அங்கே இருந்த ஃபுட்டையும் ஆம்பியன்ஸையும் நாங்கள் என்ஜாய் பண்ண மறக்கவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட 30 நிமிஷத்துக்கு அந்த ஹோட்டலை சுற்றி சுற்றி போய் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே நிறைய வந்து பைரட் தீம் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் ரொம்பவே கைண்டாக கர்டியஸாக இருந்தாங்க. நாங்கள் கேட்குற வரைக்குமே எங்களுக்கு பில் கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. நாங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு அங்கே இங்கே சுற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் பில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அண்ட் பேபிஸ்க்கு அங்கே செப்பரேட்டாக பேபி சேர்ஸும் வச்சுருந்தாங்க, ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்க கூட அழகாக அந்த சேரில் உட்கார வச்சுக்கலாம். இந்த சாக்லேட் ஃப்ளார் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எல்லா கப்புளுக்கும் ஒரு ஒரு சாக்லேட் ஃப்ளார் கொடுத்தாங்க. எங்களுடைய டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு டாக்ஸோடு சேர்த்து 1678 ரூபா வந்துச்சு. ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா இந்த பில் வேல்யூ ரொம்ப ரீசனபிள் ஆனது தான் நான் சொல்லுவேன். நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹோட்டலுக்கு ஒரு முறையாவது போங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.